பாடகி வாணிஜராம் அவங்க வீட்டில இருந்து இப்ப அவங்க யூஸ் பண்ண விலை உயர்ந்த செருப்பு ஒன்று கண்டெடுக்கப்பட்டிருக்கிற தகவல் ஒன்று வெளிவந்திருக்கு. அதோட விவரத்தை இந்த வீடியோ பார்க்க போறோம். கடந்த வாரம் வாணிஜராம் அவங்க இறந்து போனதுக்கப்புறம் இப்ப அவங்க வீட்டோட முழு பொறுப்பை அவங்களோட சகோதரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வீட்டோட சாவி முதற்கொண்டு இப்ப அவங்கள்ட்ட தான் இருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வாணிஜராம் அவங்க பயன்படுத்தின பொருட்களாக இருக்கட்டும், இல்லை அவங்களோட திங்ஸு, அவங்களோட பாட்டு கேசட்டு, பென் டிரைவ், இது எல்லாத்தையுமே அவங்களோட உறவுகள் தான் இப்போ ரெக்கவர் பண்ணி வந்துட்டுருக்காங்க. அந்த வகையில் அவங்க வீட்டில் அவங்க என்னென்ன பொருட்கள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அதில் ஒரு சில விஷயங்கள் சுவாரஸ்யமான தகவல் வெளிவந்திருக்கு. வாணிஜராம் அவங்கள பொறுத்த வரைக்கும் அதிகமாக அந்த கச்சேரிகளுக்கெல்லாம் போகக்கூடியவங்க, பாட்டு கச்சேரி பாடக்கூடியவங்க, சினிமாவில் பாடக்கூடியவங்க. அதனால் எப்போதுமே தன்னை வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆடம்பரமாக அலங்கார பொருட்களை பயன்படுத்தி பிரமிப்பாக காமிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாங்களாம். அதனால் அவங்க போடக்கூடிய ஒரு ஒரு பொருட்களுமே ரொம்ப காஸ்ட்லியாகவும் ரொம்ப எலகண்ட்டாகவும் இருக்குமா. உதாரணத்துக்கு அவங்க போடுற செப்பல் கூட சாதாரண செப்பலாக இல்லாமல் ரொம்ப ஒரு காஸ்ட்லியஸ்ட் செப்பலாக இருக்குமா. அந்த மாதிரி தான் இப்போ அவங்க வீட்டிலேருந்து அவங்க காஸ்ட்லியாக யூஸ் பண்ண ஒரு செப்பல் ஒன்று எடுத்திருக்காங்க. அந்த செப்பலை அவங்களோட சகோதரி அவங்க நினைவாய்ப்பை வந்து பத்திரப்படுத்தி வைக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடச்சிருக்குது. கூடிய சீக்கிரம் வாணிஜராம் அவங்களோட வீடை ஒரு அருங்காட்சியகமாக, அதாவது ஒரு மியூசியமாக மாற்றுறதுக்காக கவர்மெண்ட் கிட்ட கோரிக்கையும் வைக்க போகிறாங்களாம். பொதுவாகவே தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் கலைத்துறை சாதிச்சு இறந்து போன நிறைய பேர் வீடை வந்து இப்போ வந்து மியூசியமாகவோ அருங்காட்சியகமாக மாற்றிருக்காங்க. அவங்க யூஸ் பண்ண பொருட்கள், அந்த தொப்பி, கண்ணாடி, காரு, பேனா, இது எல்லாத்தையுமே வந்து அவங்க வீட்டில் வச்சு அதை அருங்காட்சியகமாக வச்சு பொதுமக்கள் பார்வைக்காக வைப்பாங்க. அந்த மாதிரி வாணிஜராம் அவங்க எக்கச்சக்கமான பட்டு புடவைகள், தங்க நகைகள், இது எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே அவங்க சொந்தமாக சம்பாரித்து பாட்டு பாடி சம்பாரித்த காசில் வாங்கினதான். அது எல்லாத்தையுமே அந்த பொருட்கள் எதுவுமே எடுக்காமல் அப்படியே ஒரு அருங்காட்சியகமாக ரெடி பண்ணி அதை வந்து பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை வைக்க போகிறாங்களாம். இன்னொரு பக்கம் அவங்க வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நிறையா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹார்மோனி பொட்டி, அவங்க வச்சிருந்த வாக்மேன், சிடி கேசட், அந்த கிராமஃபோன், இது எல்லாமே அவங்க ரூமில் இப்போ வரைக்கும் அது அழியாமல் அப்படியே பாதுகாத்து வந்திருக்காங்க. அவங்க இறந்து போனதுக்கு அப்புறமும் அவங்க நினைவாக அந்த பொருட்களை எல்லாம் பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க உரையாடல முடிவு பண்ணியிருக்காங்களாம். அதில் ஒன்று தான் இப்போ அவங்க வீட்டிலேருந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விலை உயர்ந்த அந்த செப்பல். எல்லாத்துலேயுமே ரொம்ப அலங்கார பொருட்களை பயன்படுத்தக்கூடிய வாணிஜராம் அவங்க, அவங்க போட்டிருக்கக்கூடிய அந்த செப்பலை கூட பார்த்து பார்த்து ரொம்ப காஸ்ட்லியாக வாங்கியிருக்காங்க. அதோட விலை கூட பல லட்சங்கள் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ தகவல் கிடச்சிருக்குது. அதே மாதிரி அவங்களுக்கு தங்க நகைகள் மேலே அதிகமாக ஆசை இல்லைனாலும் கூட அவங்களுக்கு பிடிச்ச சின்ன சின்ன நகைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருந்துருக்காங்க. அடிக்கடி வெளில போகிறாங்க அப்படிங்கிறதால இவங்க வந்து மக்கள்கிட்ட ஒரு பேர் போன ஒரு பாடகி அப்படிங்கிறதால எக்கச்சக்கமான சாரீ கலெக்ஷன்ஸ் இவங்கள்ட்ட இருக்குதான். காலையில் ஒரு கச்சேரிக்கு போகும்போது அங்கே ஒரு சாரியில் போவாங்களாம், ஈவினிங் ஒரு கச்சேரிக்கு போகும்போது அங்கே ஒரு சாரியில் போவாங்களாம். இது எல்லாத்தையுமே தம் மனைவிக்காக அவங்க கணவர் ஆசையாக பார்த்து பார்த்து வாங்கி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதான் இல்லை ஆச்சரியமான விஷயமே. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.